வணக்கம் தொலைக்காட்சினுடைய வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியிலே நீங்கள் இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றீர்கள் இன்றைய நாட்களில் இந்த பயிற்சியை நட்டு பயன்பெறுவது தொடர்பான பட்ட தகவல்கள் உங்களோடு பகிரப்பட்டு வருகின்றது நீங்கள் மிக கவனமாக இந்த நிகழ்ச்சியிலே கூறப்படுகின்ற விடயங்களை கருத்திலே கொள்வீர்கள் ஆனால் இயற்கை முறையிலே எங்களுடைய வீட்டுத் தோட்டங்களில் இந்த பயிற்சிகளை நட்டு பயன்பெறுவதன் ஊடாக அதிக விலைக்கு பயிற்றங்காய்கள் விற்கின்ற காலத்தில் எங்கள் வீட்டிலே நாங்கள் விளைய வைக்கின்ற அல்லது பயன்பெற்று மரங்களிலிருந்து பிடுங்கி பயன்பெறுகின்ற பைத்த ங்காயட பெருமதி மிக அதிகமாக இருக்கும் எனவே அந்த குறைவாக காய்க்கின்ற அதிக விலைக்கு பயிற்றுங்காய்கள் விற்கப்படுகின்ற காலத்திலே நீங்கள் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலே இந்த பயிற்றங்காய்களை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறிவருகின்றேன் உண்மையில் இதில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால் இங்கே உண்மையில் ஒரு வித்தியாசமான தான் இந்த பைத்தங்கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன இது உண்மையில் குழியிலே நிலத்திலே நேரடியாக நடப்பட்ட ஒரு பயிற்றைகள் அல்ல உண்மையில் சாடிகளிலே பைத்தி கொடி பைட்டங் வித்துக்கள் நடப்பட்டு அவை முளைத்து வளர்ந்து வருகின்ற தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் சாடிகளிலும் பைகளிலும் இதனை நட்டு கொள்ள முடியும் பலரும் பலருடைய கேள்வியும் இதுவாகத்தான் இருக்கின்றது இவ்வாறு சாடிகளிலே பைகளிலே இந்த பைட்டைகளை நட்டு காய்க்க காய்க்க செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றதா அவ்வாறு நாங்கள் காய்க்கச் செய்ய முடியுமா என் என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன உண்மையில் இது பல்வேறு காரணங்களுக்காகத்தான் இவ்வாறு நாங்கள் நட உண்மையில் சிலருக்கு வீட்டிலே இடம் பற்றாக்குறையாக இருக்கின்றது ஒரு பிரச்சனை இரண்டாவது நிலத்திலே நடுகின்ற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் இந்த பயிற்சிகளுக்கு ஏற்படுகின்றன அவை தொடர்பான விடயங்களை நான் கூற இருக்கின்றேன் ஆக இவ்வாறு சாடிகளே நட்டு பராமரிப்பதனூடாக நாங்கள் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ள முடியும் இதிலே என்னவென்றால் இந்த பயிற்சிகள் ஒரு கொடித்தாவரமாக இருப்பதனாலே கூடுதலான கொடி கொடி வளர்ந்து கூடுதலான இலைகள் கூடுதலான பகுதிகளில் பெரிதாக வளர்ந்து காய்க்கின்றது எனவே அவற்றுக்கு நாங்கள் நில வேர்களூடாக வழங்குகின்ற ஊட்டம் மிக அதிகமாக இருக்கின்ற போதுதான் நாங்கள் காய்களை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் அது இந்த சாடிகளில் இடப்படுகின்ற மண் அந்த ஊட்டத்தை பெறுவதற்கு போதுமானதாக இருக்குமா அந்த பயிற்சிக்கு தேவையான ஊட்டங்களை நாங்கள் வழங்க முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது இதற்கு பல்வேறு பட்ட முறைகள் இருக்கின்றன உண்மையில் நாங்கள் நடுகின்ற போதே அந்த பயிற்சைகளை வார சாடிகளிலே நடுகின்ற போதே நாங்கள் மிகவும் வளமான ஒரு ஊடகத்தை அந்த சாடிகளில் நிரப்பிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கும் என்றால் மற்ற ஏனைய பயிர்கள் இதற்கு தேவையான ஊட்டம் மிக அதிகமாக இருக்கின்றது இது கூடுதலாக பெரிதாக வளர்ந்து கொடியாக சடைத்து கூடுதலாக இலைகளை பரப்பி வளர்கின்ற ஒரு தாவரமாக இருப்பதனாலே அதனுடைய அடிப்பகுதியிலே நாங்கள் வளமான மண்ணை ஊடகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் பல்வேறு பட்ட இயற்கை உரங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் மிக முக்கியமாக எதுகை மண்ணோடு கலந்து நாங்கள் அந்த சாடிகளை நிரப்பிக்கொள்ள முடியும் அதே போல மண்புழு உரம் உரத்தினையும் அதோடு கலந்து கொள்ள முடியும் வீட்டிலே கிடைக்கக்கூடிய உக்கல்கள் வீட்டிலே இருக்கின்ற சருகுகள் இலைச்சருகுகள் போன்றவற்றை உக்க வச்சு கலந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் இந்த சாடிகளிலே இடு இடப்படுகின்ற மண் இறுக்கமாக இறுகி போகாதவாறு நாங்கள் இயற்கை ஊடகங்களை அதோடு கலந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கும் அத்தோடு அதனுடைய அது வளர்ந்து பயந்துட்டு முடி முடிகின்ற வரைக்கும் அந்த நிலத்திலே இருந்து அவை பெற்றுக்கொள்கின்ற அந்த ஊட்டம் கிடைக்கக்கூடியவாறு நாங்கள் அந்த சாடிகளில் நிரப்புகின்ற அந்த ஊடகத்தை அல்லது ஊட்டமிகு அந்த சாடிகளை நிரப்புகின்ற ஊடகத்தை நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும் அதற்காக மண்ணோடு நாங்கள் எது மண்புழு உரம் கூட்டெரு வீட்டிலே கிடைக்கின்ற உக்கல்கள் போன்றவற்றை நாங்கள் கலந்து இந்த ஊடகத்தை கொள்ள முடியும் மிகவும் லேசாக இறுகாத வா இறுகாத அளவுக்கு மிகவும் மின்மை அதாவது வந்து இலகுவாக வேர் சென்று பரவக்கூடிய ஒரு மண்ணாக இலகுவான தன்மை கொண்டதாக நாங்கள் அதனை உருவாக்கி சாடிகள் நிரப்பி நட்டுக்கொள்ள முடியும் இவ்வாறு நடுகின்ற போது என்ன நன்மை இது என்று சொன்னால் ஒன்று எங்களுடைய வீட்டிலே இடம் போதாமல் இருக்கின்ற போது இடங்குறைவாக இருக்கின்ற போது இவ்வாறான முறைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது முறை இந்த பயிற்சிகளை நாங்கள் நிலத்திலே நடுகின்ற போது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது நீங்கள் பலரும் அவதானித்திருப்பீர்கள் பயிற்சிகளை நட்டு வளர்ந்து பூத்து காய்க்கின்ற பருக பருவம் பெறுகின்ற போது அவை வாடி அழுகி அழி அழிந்து போகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இது மண்ணிலே இருக்கின்ற பாக்டீரியா காரணமாக ஏற்படுகின்ற ஒரு பாக்டீரியா தாக்கத்தினாலே ஏற்படுகின்ற ஒரு நிலைமையாக இருக்கலாம் அல்லது எறும்புகள் போன்றவற்றினுடைய தாக்கத்தினாலே ஏற்படுகின்ற நிலைமையாக இருக்கலாம் எனவே அவற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறு சாடிகளிலே நாங்கள் நட்டுக்கொள்வது மிக ஒரு உகந்த முறையாக இருக்கும் தொடர்ந்து இது தொடர்பான தகவலை பெறுவதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக இனிவர நாட்களிலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்